நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரோஜாவில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபுல் எபிசோடாக இந்த வீடியோ வந்து பார்த்துடலாம். ஸோ நான் காலையில் ப்ரோமோவில் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வந்து சூப்பராக ஃபுல் எபிசோடில் வந்து நம்ம சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சரிங்க, டக்குன்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ அர்ஜுன் வந்து ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸை வந்து ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதே போல் ஜெயிச்சிடுறாரு. இங்கே நம்ம இவங்க சுபாக வந்து நியாயத்தை வாங்கி கொடுத்துறாங்க. இல்லை, என்னென்னா நீலாம்பரி கொடுத்த என்ட்ரிக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டே வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் என்னன்னு கேட்குறேன். மெயினாக நம்ம அந்த போர்ஷன் தான் இன்றைக்கி பார்க்கணும். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜரை வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கம்பெனியே வந்து முடக்கிற மாதிரியும் இல்லைன்னா ஒரு தனியார் மையத்திலேருந்து அரசுடைமையாக்குறதும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீலாமரி என்ட்ரி கொடுத்து ஆக்சுவலாக அவங்க நீலாமரி அவங்க பேரை சொல்ல வேற ஒரு நேமை சொல்லிட்டு தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த கம்பெனியோட எம்டி வந்து நான் தான், சசி டெக்ஸ்டைல்ஸு. ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து இல்லை இது பண்ணாதீங்க, அந்த கம்பெனி மேலே எந்த வழக்கும் ஆக்ஷன் நீங்கள் எடுக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், நான் சம்மந்தப்பட்ட ஆளுகள்லாம் பணம் காசு கொடுத்துட்றேன், எந்த பிரச்சனைலாம் பார்த்துக்கிறேன், பெண்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் அவங்களுடைய சுதந்திரத்துக்கு இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன், இல்லை எனக்கு தெரியல இவன் இந்த மாதிரி இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி விஷயங்களே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே ஜேஎஸ் பக்கத்து இந்த அடி பாவி இதெல்லாம் பண்ணதே நீ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அமைதியாக இருக்குது. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் அப்படின்னா நீ உங்க நீலாம்பரி தான் இது அப்படிங்கிறதான் வந்து இப்போ அர்ஜுனுக்கு ஒரு டவுட் வருது எப்படின்னு கேளுங்க. அதாவது வெளியே வந்தோடனே காரை விட்டு வெளியே, ஐ மீன் கோர்ட்டை விட்டு வெளியே வந்தோடனே கார்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்க நீலாம்பரி கிட்ட போயிட்டு அவங்க பண்ண அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும்போது அர்ஜுன் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் ஜேஎஸ் மாதிரி ஒரு லாயர்கிட்ட போனீங்க? ஏன்னா ஜேஎஸ் நல்லவன் கிடையாது, நம்பர் ஒன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து கொடுத்ததே வந்து இந்த கேஸ் அந்த ஆள் கொடுத்துட்டானே கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், நீங்க ஏன் அப்ப வரல, ஏன் கடைசி நேரத்தில் வந்திருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறது அப்படிங்கும்போது எனக்கு தெரியலப்பா, ஏதோ கேஸ் போடணும்னு சொன்னாங்க போட சொன்னேன், இங்கே வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு மறுப்பிடுறாங்க. பட் இருந்தாலும் இப்போ என்னன்னா ரோஜா மற்றும் அணுவை கடத்தின சம்பவத்து வரைக்கும் அவங்க அந்த விஷயத்த சொல்லிட்டு கண்டுபிடிக்கலையா இனி யாருன்னு கேட்கும்போது அர்ஜுன் அப்படியே லைட்டாக திங்க் பண்ணுறாங்க. ரோஜா யோசிக்கிறாங்க ஏன் இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது, ஸோ இல்லை இங்கே என்னன்னா நீலாம்பரி தான் அது அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு எபிசோட் வந்து செமையாக போகும்போது நீலாம்பரியும் தெரிஞ்சதுக்கப்புறம் அது என்ன நடக்குது அப்படிங்கிறதான் வந்து அடுத்த ஒரு செமையான பாயிண்ட்டு. சாண்டி இடையில அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணுவை கலாய்க்கிற அந்த சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஓரளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிமாவோட நடிப்பு இன்னைக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு குட் ஃபீல் இன்னைக்கு இருந்தது. ரோஜா பார்க்கும்போது பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை அதை அங்கே அர்ஜுன் போர்ட்ரேட் பண்ண விதமும் சரி, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு காணக்கூடிய தீர்ப்புகளும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா சிறப்பாகவே இருந்துச்சு. ஸோ நீலாம்பரி தான் நீ அப்படின்னு நம்ம அர்ஜுன் கண்டுபிடிச்சிட்டாருன்னா இனி வேகம் வேகமே வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் நாளைக்கு ப்ரோமோ என்னன்னு தெரியல, பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்தோடனே உடனே அதை பற்றி நான் ப்ரோமோ ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த எபிசோடை பற்றி என்ன கேட்க கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.